நான் கண்ட நல்லது வே சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்கணும்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கம். இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நம்ம அனுபவிக்க இருக்கிற திருநாமம் 185வது திருநாமம். நாம் அனைவரும் அறிந்த திருநாமமும் கூட. ஸ்ரீநிவாசாய நமக. இந்த திருநாமத்திற்குரிய கதை என்னன்னு பார்ப்போம். பார்க்கடல் கடையப்பட்ட போது அதிலிருந்து மின்னல் போல தோன்றினாளாம் மகாலட்சுமி. தாமரையில் அமர்ந்திருந்த அவள் தனது இரு கரங்களிலும் தாமரைகளை ஏந்தியிருந்தாளாம். முனிவர்கள் வேத மந்திரங்களாலும் கந்தர்வர்கள் இன்னிசையாலும் அவளை துதிக்கிறாங்க. அஷ்டதிக்கஜங்கள் தங்க பானைகளால அவள் மேல் பன்னீர் சொரிந்தனவாம். இந்திரன் அவளுக்கு சிம்மாசனமும் கடலரசன் பட்டு வஸ்திரமும் வருண பகவான் மாலைகளும் விஸ்வகர்மா நகைகளும் அளித்தார்கள். இவளே அனைத்து உலகுக்கும் அரசு என்ற சொன்ன தேவர்களும் ரிஷிகளும் அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறாங்க. அங்கேயே தன்னுடைய சுயம்பரத்தை நடத்தணும்னு விரும்புகிறாங்க மகாலட்சுமி. தேவர்களும் முனிவர்களும் ஆவலுடன் வரிசையில் நிற்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னிடம் அனைத்து நற்பண்புகளும் இருப்பதாகவும் மகாலட்சுமி தன்னையே தேர்ந்தெடுப்பாள் அப்படின்னும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல துர்வாச முனிவர் நின்று கொண்டிருந்தாராம். அவர் பெரிய தபஸ்வியா இருந்தாலும் கோபம் மிகுந்தவர். அதனால அவரை நிராகரிக்கிறாள் மகாலட்சுமி. அடுத்து சுக்கராச்சாரியார் நிற்கிறார். அவர் மகா ஞானிதான், ஆனா புலநடக்கம் இல்லாதவர். அடுத்து நின்ற சந்திரனோ அளவில்லாத ஆசையுடையவர். கார்த்தவீரியார்ஜுனன் பெரும் வீரன், ஆனால் நிலையில்லாத செல்வங்களை நிலை என எண்ணி வாழ்பவன். சனத்குமாரர் போன்றவர் எப்போதும் தவத்திலேயே ஈடுபட்டிருக்கிறதுனால மனைவியை கவனிக்க மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தேவர்களையும் முனிவர்களையும் நிராகரித்து வந்த மகாலட்சுமி இறுதியாக திருமாலையின் முன் வந்து நிற்கிறாள். அவரிடம் அனைத்து கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக நிறைந்திருப்பதை பார்க்குறாங்க மகாலட்சுமி. திருமால் திருமகளே வருக என்று மகாலட்சுமியை பார்த்து சொன்னார். வருக என்ற அந்த ஒரு வார்த்தையில் அவளது இதயத்தை திருமால் கடைந்து விட்டாராம். திருமாலின் அழகாலும் நற்பண்புகளாலும் இளமையாலும் கருணையாலும் வருக என்ற வார்த்தையாலும் ஈர்க்கப்பட்ட மகாலட்சுமி அவருக்கே மாலையிடுறாள். மாலையிட்டதோடு மட்டுமன்றி அவருடைய மார்பில் ஏறி அமர்ந்து கொள்கிறாளாம். டோலாதே வனமாலையா அப்படிங்கிறதுக்கு போல அதுவரை திருமாலின் மார்புக்கு ஆபரணமாக இருந்த வனமாலை அன்று முதல் மகாலட்சுமிக்கு ஊஞ்சலாக மாறிவிட்டதுன்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் பராசரப்பட்டர் தெரிவிக்கிறார். மகாலட்சுமிக்கும் திருமாலுக்கும் திருக்கல்யாணம் நடந்த பின் தொடர்ந்து பார்க்கடல் கடையப்படுது. அப்போது அதிலிருந்து அமிர்த கலசத்தை கையிலேந்தியபடி தன்வந்திரி பகவான் தோன்றுகிறார். அமுதம் வருவதைக் கண்ட தேவர்கள் திருமாலிடம், இந்த அமுதம் அசுரர்களின் கையில் கிடைக்காதபடி நீங்கள் தான் மீட்டு தர வேண்டும். அசுரர்கள் அமுதத்தை உண்டுவிட்டால் அவர்களும் நீண்டாயில் பெற்றுவிடுவார்கள்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அசுரர்களை மயக்கும் பொருட்டு மோகினி எனும் பெண்ணாக அவதரிக்க திட்டமிடுறார் திருமால். அப்போது தன் மார்பில் இருந்த மகாலட்சுமியிடத்துல, நீ இந்த மார்பிலிருந்து சற்றே விலகிரு, நான் மோகினி வேடமணிந்து அசுரர்களை ஏமாற்றிவிட்டு வருகிறேன். மோகினி அவதாரத்தில் நீ என் மார்பில் இருப்பது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு சொல்றார் திருமால். ஆனால் மகாலட்சுமியோ, ஒரு நொடி கூட இந்த மார்பை விட்டு நான் அகல மாட்டேன். நீங்கள் பெண் வேடமிட்டாலும் ஆண் வேடமிட்டாலும் இந்த மார்பை விட்டு நான் நீங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் திருமால் மார்பில் உள்ள மகாலட்சுமியை மேலடையால் மறைத்து கொண்டு மோகினி அவதாரம் எடுத்தார். ஏன் திருமால் திருமார்பை விட்டு அகல மறுக்கிறாள் மகாலட்சுமின்னு கேட்டா, திருமாலை நாடி வரும் பக்தர்கள் திருமார்பில் உள்ள மகாலட்சுமிக்கு முதல்ல வணக்கம் வைப்பாங்களாம். மகாலட்சுமி புருஷகாரமாயிருந்து பெருமாளிடத்துல பரிந்துரை பண்ணி தமக்கு அருள் புரியும்படி வேண்டுவாங்களாம். அதனால அந்த பரிந்துரைகளை ஏற்பதற்காக திருமார்பிலேயே அமர்ந்திருக்கிறாளாம். அவளது பரிந்துரை இல்லாவிட்டால் பக்தர்களால் திருமாலின் அருளை பெற முடியாமல் போய்விடும். அதனால பக்தர்களுக்கு திருமாலின் அருளை பெற்றுத் தருவதற்காக அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்குவிரை மார்பான பாசுரத்துக்கு ஏற்றதுபடி அகலகில்லாம அகலவே அகலாம திருமார்பிலேயே உறைந்திருக்கும் அலர்மேல் மங்கை தாயார்,
அந்த திருமார்பிலேயே உறைகிறாள். இன்றும் பெருமாள் கோவிலில் பெருமாள் மோகினி வேடம் அணிந்து கொள்ளும் போது கூட திருமார்பில் மகாலட்சுமி விட்டு பிரியாமல் இருப்பதை காணலாம். மகாலட்சுமிக்கு ஸ்ரீ அப்படின்னு பெயர் உண்டு. அந்த ஸ்ரீ எப்போதும் திருமார்பில் வசிப்பதனால திருமாலுக்கு ஸ்ரீ நிவாசக அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. நிவாசம் அப்படின்னா வாசம் செய்கிறது, நித்தியமாக வாசம் செய்கிற இடம்தான் நிவாசம். அந்த ஸ்ரீ நித்தியமாக வாசம் செய்கிற இடம் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஸ்ரீநிவாசக அப்படிங்கிற திருநாமம் ஏற்படுது. அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 185வது திருநாமமாகவும் ஆயிற்று. அதனால் அன்பர்களாகிய நாமும் தினமும் ஓம் ஸ்ரீநிவாசாய நமக இந்த திருநாமத்தை தினமும் ஜெபித்து வந்தால் நீங்காத செல்வங்கள் நிறைவதற்கு திருமால் அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த திருநாமத்தை இங்கு நிறைவு செய்கிறோம். அடுத்த திருநாமம் என்ன என்பதை அடுத்த நாள் அனுபவிப்போம்.